ஊப்பத்தால் என்ற கிராமத்தில் தேசத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அன்னை நவதுர்க்கை அம்பிகைக்கு அடியவர்களுடைய பெரும் முயற்சியினாலே விழா எடுத்து இன்று தேர் திருவிழாவை அனைவரும் குதூகலத்துடனும் ஆசார சீலர்களாகவும் கண்டுகளித்து பெருமை அடைகின்றோம். இன்று காலை 6 மணி தொடக்கம் இங்கே கருவறையிலே இருக்கின்ற நவதுர்க்கை அம்பிகைக்கு விசேட அபிஷேகங்களும் 108 வலம்புரி சங்குகளினாலே சங்காபிஷேகமும் நடைபெற்று தொடர்ந்து அம்பாள் சிறப்பான அலங்காரத்தை ஏற்படுத்தி விசேட பூஜைகள் ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து கொடிமர பூஜையும் நடைபெற்று பின்னர் இங்கே உருவத்திலே மிகவும் பெரிதான 18 கைகளுடன் கூடிய அன்னை நவதுர்க்கை அம்பிகையை ஒரு கன்னிப்பெண் எப்படி தன்னுடைய சிம்மாசனத்திலே அழகாக அமர்ந்து காட்சி கொடுப்பாளோ அதே போல இன்றைய தினம் அவளை அலங்காரம் செய்து அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடனும் ஒரு புதுவிதமான உற்சாகத்துடனும் நம்முடைய அம்பிகையை இன்று ரதத்திலே ஏற்றி இந்த நகரத்தை வலம் வந்து கொண்டு வருவதற்காக அனைவரும் இங்கே கூடியுள்ள தருணத்திலே அம்பாள் உள்வீதி உலாக்காட்சி வந்து அங்கே யாக தரிசனம் செய்து அழகான சிற்பத்தேரிலே அம்பாள் ஆரோகணித்து சரியாக 12 மணி அளவிலே அம்பாளுடைய தேர் நகர்வலம் பெற ஆரம்பித்தது. இந்த நகர்வலத்திலே சிறப்பான மேளக்கச்சேரிகளும் இலங்கையிலே புகழ் பூத்த நல்லூர் பாலமுருகன் செந்தில் அவர்களுடைய அருமையான நாதஸ்வர கச்சேரியும் அம்பாளை புலகாங்கிதமடைய வைத்துள்ளது. இந்த அருமையான நாதஸ்வர கானத்திலே அனைவரும் மூழ்கி துளைத்து அம்பாளை அழகாக இந்த நகர்வலத்திலே இழுத்து வந்து சரியாக 2 மணி அளவிலே அம்பாள் தன்னுடைய குழம்பிவர்க்கத்துக்குரிய உயர் திருவிழா ரத உற்சவத்தை நிறைவு கண்டிருக்கின்றாள். தொடர்ந்து அடியவர்களுடைய அர்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு பச்சை சாத்தி அம்பாளை அழகான நல் வாசனங்கள் கொண்ட நீர்களினாலே அம்பாளை தெளிவித்து அம்பாளை அங்கே ரதத்திலே இருந்து அவரோகணம் பண்ணி அதாவது இறக்கி இங்கே ஆலயத்துக்கு வந்து அம்பாள் இப்பொழுது தன்னுடைய சொந்த இடத்திலே அமர்ந்துள்ளாள். தொடர்ந்து அம்பாளுக்கு பிராயச்சித்த அபிஷேகமும் விசேட தீபாராதனையும் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் வழங்கப்படும். இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை அனைவரும் இந்த விழா மூலமாக நீங்கள் அறிந்து பெருமை அடைவீர்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த ஊப்பற்றால் நகர மக்களும் மற்றும் இடங்களில் இருக்கின்ற அனைத்து அம்பிகை அடியவர்களும் தம்முடைய குலதெய்வம் என்று நினைத்து இந்த அம்பிகைக்கு ஒவ்வொரு வருடமும் அழகாக விழா எடுத்து உயர் திருவிழாவை சிறப்பாக நடத்துவதையிட்டு நாம் கண்கார கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். இலங்கையிலே ஒரு பெரிய ஆலயத்திலே உயர் திருவிழாக்கள் எவ்வளவு சிறப்பாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் நடைபெறுகின்றதோ அதே போல அனைவரும் இந்த நாட்டிலே குடியேற வந்திருந்தாலும் தம்முடைய சொந்த வேலைகளையும் சிரமங்களையும் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு இந்த அம்பாளுடைய உற்சவத்தை அழகாக நிறைவேற்றியதையிட்டு பெருமை அடைகின்றோம். இந்த விழாவை ஒருங்கமைத்த விழா
அவர்களுக்கும் அவர் சார்ந்த ஆலய ஐயா ராஜா ஐயா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ராஜா குருக்களுக்கும் மற்றும் ஆலயத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பரிபாலன சபையினருக்கும் தொண்டர்களுக்கும் மங்களவாத்திய கலைஞர்களுக்கும் மற்றும் வேதம் திருமுறை ஓதிய அனைத்து அந்தன திராவிட பிரபந்தக்காரர்களுக்கும் நித்தியமும் அம்பாளை தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற அடியவர்களுக்கும் வேறு பல காரணங்களினாலே பல வேலைகள் காரணமாக வராது என்று அம்பாளை மனதார நினைத்து உள்ளமுறையில் வழிபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து துர்க்கையம்மன் அடியவர்களுக்கும் என்றென்றும் வீரமும் சிறப்பும் ஒரு பேரானந்தமிக்க பெருவாழ்வும் கிடைக்க வேண்டும். இதேபோல்